வணக்கம் நண்பர்களே. ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம தினசரி வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்திட்டு வர ஒரு விஷயம். அந்த ஆண்ட்ராய்டை பற்றின 23 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 23 ஃபேக்ட்ஸில் நிறைய ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குற சைபர் தமிழ் டெக் சேனல், நான் சுஹேல். நீங்கள் இன்னும் நம்மளோட சைபர் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மூன்று நண்பர்களான ஆண்டி ரூபின், நிக் சியர்ஸ் அண்ட் கிறிஸ் ஒயிட் அப்படிங்கிறவங்க சேர்ந்து கலிஃபோர்னியாவில் 2003 வருஷம் முதல் முறையாக ஆண்ட்ராய்டை கண்டுபிடிக்கிறாங்க. 2005 வருஷம் கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டை வந்துட்டு வாங்குறாங்க. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு வாய்ஸ் வந்துட்டு மொபைலுக்கு முதல் முறையாக கண்டுபிடிக்கல, முதல் முறையாக அது வந்துட்டு டிஜிட்டல் கேமராவுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்துட்டு லினக்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து, ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்டை எடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களோட பேரில் டெவலப் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், அதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு விவோ, ஓப்போ, அப்புறம் சியாமி நிறுவனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. உலகத்தோட 85% ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த ஆண்ட்ராய்டு கட்டுப்படுத்திட்டு இருக்கு. முதல் முறையாக ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த ஓஎஸ் பார்க்கறதுக்கு பிளாக்பெரி மாதிரியே இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு ஒரு வருஷத்துக்கு $2 பில்லியன் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ராயல் பெனால்ட்டியாக கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. உலகம் ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற யூசர்ஸில் 1.4 பில்லியன் பேர் மட்டும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். 2004 சாம்சனுக்கு ஆண்ட்ராய்டை வாங்குறதுக்கான வழி கிடைச்சும் அவங்க வாங்கலை. ஏன்னு சொல்லி கேட்டால் அப்போ அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு மேலே நம்பிக்கை இல்லாதனால ஆண்ட்ராய்டு நிறுவனத்தை அவங்க வாங்கலை. 2007 வருஷம் ஆண்ட்ராய்டு ரிலீஸ் ஆனப்போ நோக்கியா சொன்னாங்க அவங்களுக்கு ஆண்ட்ராய்டை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துலேயே நோக்கியா காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ரோபோட்லேருந்து வந்திருக்கு. ஃபீமேல் ரோபோட்டுக்கு கைனாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட சிலைகளை வந்துட்டு கூகுள் நிறுவனம் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெளியே வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ராய்டோட 1.0 and 1.1 வெர்ஷனை தவிர மற்ற எல்லா வெர்ஷனுமே சாப்பிட்ற பொருளை குறிக்குது. ஆண்ட்ராய்டோட எல்லா வெர்ஷன்களும் ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கப் கேக், டோனட், எக்லயர், ஃபோரியோ, ஜிஞ்சர் பிரெட், ஹனிகோ, ஐஸ்கிரீம் சாண்ட்விச், ஜெல்லிபீம், கிட்கேட், லாலிபப், மார்ஷ்மெல்லோ, நோகட், அப்புறம் இப்போ ரீசெண்டாக இறங்கின ஓரியோ. உலகத்திலேயே முதல் முறையாக ஆண்ட்ராய்டு ஓஎஸோட ரிலீஸ் செய்யப்பட்ட முதல் மொபைல் HTC ட்ரீம், இது வந்துட்டு 2008 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த மொபைலுக்கு மைக்ரோஃபோன் ஜாக் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கூகுள் நிறுவனம் அவங்களோட கூகுள் மேப்ஸை ஆண்ட்ராய்டு டிவைஸை வச்சு தான் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது வச்சு தான் வந்துட்டு கூகுள் மேப்பவே வந்துட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. எங்கே டிராஃபிக் இருக்குது, எங்கே டிராஃபிக் இல்லை, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது. மைக்ரோசாஃப்ட் டிவைஸ், மேக் ஓஎஸ், ஐஓஎஸ் டிவைஸஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் வந்துட்டு உலகத்திலேயே அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரே டிவைஸ். எல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லையும் அவங்க ஒரு ஈஸ்டர் எக் கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர் எக் வந்துட்டு உங்கள் ஃபோன்லேயும் இருக்கும். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க, அபவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈஸ்டர் எக் வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் ஆகும். அந்த ஈஸ்டர் எக் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் விளையாடலாம், கேம் விளையாடலாம். ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 2008 வருஷம் அதிகமான பேர் வந்துட்டு ஆண்ட்ராய்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும் சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் நிறுவனத்தோட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஒரு திருடப்பட்ட ஒரு பொருள், நான் அதை கண்டிப்பாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளோட மொத்த சொத்தான $40 பில்லியன் செலவு பண்ணியாவது நான் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டை அழிச்சிருவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நாசாவில் கூட வந்துட்டு ஆண்ட்ராய்டு டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்பிட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸஸ் டிவைஸில் ஜிஞ்சர் பிரெட் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி ISSல வச்சுருக்காங்க. ISSனா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. 2007 வருஷம் இரீனா அப்படிங்கிறவங்க ஆண்ட்ராய்டு லோகோவை டிசைன் பண்ணுறாங்க. இந்த லோகோவை டிசைன் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க எடுத்துக்கிட்டது மென்ஸோட டாய்லெட் டோர்ஸில் இருக்கிற அந்த பொம்மையை தான். அந்த பொம்மையை லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டோட அந்த லோகோவை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டோட லோகோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற இந்த பொம்மையோட பேர் உண்மையான ஆண்ட்ராய்டு கிடையாது. ஒரு உண்மையான பேர் வந்துட்டு பக்ராய்டு. இப்போவும் வந்துட்டு கூகுள் நிறுவனத்தில் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் இதை வந்துட்டு பக்ராய்டுன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட்ராய்டோட ப்ளே ஸ்டோரில் இப்போ வரைக்கும் 48 பில்லியன் ஆப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த 48 பில்லியன் ஆப்ஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியும், இன்ஸ்டால் பண்ண முடியும். அதில் பலது ஃப்ரீ அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தமிழில் கற்போம், தமிழை காப்போம். நன்றி.